நமஸ்காரம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று அது என்ன மங்களகரமான நாளா? அதை நாம் கொண்டாட வேண்டுமா? புத்தாண்டு பிறக்கிறது, உலகமே கொண்டாடுகிறது, நமக்கு விடுமுறையும் கொடுக்கிறார்கள். அந்த நாளில் கோவிலெல்லாம் கூட்டம் வருகிறது, கோவில் நேரத்தையும் மாற்றி அமைக்கிறார்கள், விசேஷ பூஜைகள் நடக்கின்றன. இவ்வளவு தூரம் சித்திரை வருஷப்பிறப்பு கூட நடக்கிறதா தெரியவில்லை. அதனால் ஜனவரி 1ஐ கொண்டாட வேண்டுமா? பதில் பார்ப்போம். தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் கொண்டாட்டத்துக்குரிய நாள். உலகம் முழுவதும் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லப்படும் நாள்காட்டியை பின்பற்றுகிறது. அதுதான் பிரபலமாக உள்ளது, பிரசித்தமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பொருளாதாரம் நடக்கிறது, வரிப்பணம் வசூலிக்கப்படுகிறது, வரவு செலவு கணக்கு பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே ஆங்கில நாள்காட்டிப்படி. அதனால் அது வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு அங்கமாகி இருக்கிறது. ஆனால் அது ஆன்மீக வாழ்க்கையின் அங்கமாக இல்லை. அது சித்திரை 1 தான் கணக்கு. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், அவரவர் கொண்டாடும் பிறந்த நாள் அது ஆங்கில தேதி படிக்கு கொண்டாடி விடுகிறார்கள். கல்யாண நாள் அதுவும் ஆங்கில தேதி படிக்கு. அப்ப மெது மெதுவே நாம் தமிழ் பிறந்த நாள், நட்சத்திர பிறந்த நாள் எப்போது என்பதையே மறந்து கொண்டு வருகிறோம். அது மறப்பதற்கு இன்னொரு காரணம், எளிதில் ஞாபகம் வைக்கக்கூடியது ஒரு தேதி. ஜனவரி 1 என்பது ஒரு தேதி, மறக்காமல் இருப்போம். சித்திரை 1 என்பதை தமிழ் கேலண்டரிலேயே பார்த்து கொண்டு வந்தால் எப்போதும் சித்திரை 1 ஒரே தேதியாக இருக்கும். ஆனால் நம்ம ஆங்கில கேலண்டர் வழியாக பார்க்கறதுனாலே ஏப்ரல் 13 இருக்குமா, 14 இருக்குமா, 15 இருக்குமா என்று ஆங்கில தேதியை வைத்து தமிழ் புத்தாண்டை கணிக்க பார்க்கிறோம். அதேபோல் நம்ம பிறந்த நாள் தினமுமே பஞ்சாங்கம் பார்க்கும் வழக்கம் இருந்தால் அப்ப தமிழ் மாதப்படி தமிழ் நட்சத்திரத்தின்படி என்று பிறந்தோம் என்று கண்டிப்பா தெரியும். ஆனா பஞ்சாங்கம் பார்ப்பதையே நிறுத்திவிட்டபடியால் அப்ப மாறி மாறி வரும். ஒரு மாசத்துல நான் பிறந்திருக்கேன்னால் அப்ப ஆங்கிலத்தினுடைய இந்த 15ஆம் தேதியிலேருந்து அந்த 15ஆம் தேதிக்குள்ள அந்த நட்சத்திரம் எப்ப வேணும்னாலும் வரும். அது தெரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இப்போ ரிமைண்டர்ஸ் மொபைல்ல போட்டு வச்சுக்கிறதுனாலே அதுல அந்த மொபைல்ல என்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு வராது, இங்கிலீஷ் டேட்டு தான் வரும். நீங்க எடுத்திருக்கிற இன்சூரன்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவோ உங்க பேங்க் அக்கவுண்டோ எல்லாத்துக்குமே பிறந்த தேதி கேட்கிறார்கள், ஆங்கில தேதி. அந்த தேதியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ்த்து செய்தியும் அனுப்புகிறார்கள். அது SMS வருதோ இமெயில் வருகிறதோ எல்லா வாழ்த்தும் ஆங்கில தேதியை பொறுத்து. என தமிழ் தேதி வைத்துக்கொண்டு பேங்குக்காரர்களோ இன்சூரன்ஸ்காரர்களோ எந்த பஞ்சாங்கத்தை பார்த்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளில் நமக்கு வாழ்த்து அனுப்ப முடியாது. அதனால் எளிதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது பயன்படுத்தப்படுகிறது. இருக்கட்டும், ஆனா எளிதா இருக்கிறது எல்லாமே அதுதான் சரி என்று இருக்க தேவையில்லை. அதுவும் இருக்கிறது என்று கொள்வோம்.
இப்ப திருப்பதி திருமலைக்கு ஜனவரி 1ஆம் தேதி தனி கூட்டம் வரும். பலரும் ஜனவரி 1 பெருமாளை போய் சேவிக்கிறது என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இப்ப நான் பதிலுக்கு என்ன சொல்லணும்? இல்ல, ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பெருமாளை சேவிக்க கூடாது அப்படின்னு சொல்லவா? நிச்சயம் சொல்ல போறது இல்லை. ஏன்னா 365 நாளும் சேவிக்க வேண்டும். அந்த ஒரு விடுமுறை நாள், அதற்காக போயிருக்கிறார்கள். அதை ஜனவரி 1 தான் அவர்கள் வச்சிருந்தாலும் அப்படித்தான் தொடர்பு படுத்த வேண்டிய தேவையில்லை. எல்லா நாளும் தரிசிக்கலாம், அன்றும் போயிருக்கிறார்கள். அதேபோல் சித்திரை 1 செல்வார்களானால் பல இடங்கள்லையும் இருக்காது. அன்று அநேகமாக வீட்டோடு தான் இருப்போம். வருஷ பிறப்பு விடுமுறை கிடைக்கும், ஆனால் பெருசாக ஒன்று போகும் வழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை. அன்று பெருமான் வீட்டில் இருக்கோம், ஆராதனம் பண்ணுகிறோம், திருவாராதனம், பிரசாதம், தீர்த்தம், பெரியோர்களை வணங்குகிறோம். அதுதான் ஆன்மீகத்தின்படிக்கு பிறந்த நாள், அதுதான் ஆன்மீகத்தின்படிக்கு வருஷப்பிறப்பு. அதனால் ஜனவரி 1 மங்களகரமான நாளா அன்று நாம் கொண்டாட வேண்டுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆன்மீகப்படி மங்களகரமான நாள், பவித்திரமான நாள் வருஷப்பிறப்பு. அன்று தானே தர்ப்பணம் இருக்கிறது. நமக்கு எப்போ பிதிர்காரியம் பண்ணுகிறோமோ, திருவாராதனம் பண்ணுகிறோமோ, அதை குறித்து தான் எந்த மங்களமுமே. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண போவதில்லை. இது ஒரு விடுமுறை, கோலாகலம், கொண்டாட்டம், அவ்வளவோடு தான் அதை கொள்ள வேண்டும். அதே போல பிறந்த நாளுக்கும் சரி, வாழ்த்து செய்தி வருகிறது, வாங்கிக் கொள்வோம். ஆனா பெரியோர்களை வணங்கி புத்தாடை புனைந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது அது நம்முடைய தமிழ் நட்சத்திர பிறந்த நாள் என்னைக்கோ அன்னைக்கு தான். மேலும் நல்ல வேளையாக பழைய காலத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவதரித்த போது அது எப்போங்கிற ஆங்கில தேதி இல்லை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பின்னால் வந்தது ஆங்கில கேலண்டர், அன்று இருந்தது பஞ்சாங்கம். அதனால தமிழ் வருஷம், தமிழ் மாசம், தமிழ் நட்சத்திரம், திதி இதுதான் இருக்கிறது. அதனால் அதன்படிக்குத்தான் இப்போதும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நட்சத்திரங்களை கொண்டாடுகிறோம். அது மாறப்போவதில்லை. அப்ப மற்ற விஷயத்திலே ஒரு விடுமுறை, அதற்காக சந்நிதிக்கு சென்றோம் என்ற அளவில் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.